பில்ட் அப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே ஒத்து பார்க்கணும். தெரியும் பள்ளியா நாங்க வந்து ஒரு ஆட்டு வியாபாரி. சரிங்க. சரிங்களா, ஒரு விஷயமா உங்கள்கிட்ட பேசலாம்னு வந்தேன். சரி. அண்ணா ஒருத்தர்கிட்ட கேட்டேன். சரி. நம்ம அந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காருல்லங்க. ஆமாங்க. கோபி அண்ணு சொல்லிட்டு. ஆமா. அவர் பேசிட்டு இருந்தா அவருக்கு தெரியும் நம்ம நல்லா. சரிங்க. அவர் கேட்டிருந்தீங்க. ஆமா. கோயம்புத்தூர் நம்ம. சரி. அப்புறம் அவர் உங்களுக்கு பேர் சொல்லியிருந்தாரு. சரி. இங்கே வேற அங்கே பக்கத்தில் தான் வீடாக வேறு இருக்குது. சரிங்க. கொஞ்சம் தனியாக பேசணும் போயிடலாமா? அது இங்கே பேசலாமே. முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறேன். என்ன தாங்க முக்கியமான விஷயம்? வாங்க, ஒருத்தர் வந்து கேட்டால் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பெரியவங்களா இருக்கீங்க, அப்போ ஒருத்தன் கூட்ட வைக்க காரணம் இருக்குமில்ல. சரிங்க. நான் தேவையில்லாம உங்களை கூட்டு போய் என்னென்ன கொஞ்சம் பேச போகிறேன். நீங்கள் வயசு பிள்ளையா? நீங்கள் பயப்படுறீங்க எப்படி? சரி, போய் பேசிக்கலாம். வயசு பிள்ளை இல்லை இல்லை இல்ல 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 நீங்களும் ஐம்பது நானும் ஐம்பது, அப்புறம் இருக்கிற பயம் உங்களுக்கு? ஒன்றும் பயம் இல்லைங்க. அப்புறம் இதெல்லாம் கேட்க கூடாது நீங்க. சரி சரி சரியா, வாங்க போகலாம். பரவாயில்லைங்களா விவசாயம்லாம்? எவ்வளோ ஏக்கர் நமக்கு நிலம் இருக்கு? மூணு ஏக்கர் இருக்கு. ஓ, இதுவரை இங்க இருக்கு முட்டி போடப்படையா? ஒன்றாவாதுங்க, போங்க. முட்டாது இல்லை? முட்டாதுங்க. முட்டாது. நீங்க முட்டை முட்டை முட்டிடுச்சு. இல்லை, முட்டாதுங்க, போங்க. இது வரைக்கும் வந்துட்டாப்ல, கொஞ்சம் தள்ளி கட்டுங்க. அவரை பாருங்க எப்படி முறைக்கிறப்ப பாருங்க. புது ஆளு கண்டா கொஞ்சம் மறணும். ஏனுங்க, அதுக்காக நான் வந்து ஒரு வாரம் பழகிட்டா வர முடியும். வந்து வந்துட்டீங்கன்னா பழகிட்டே சரியா இருங்க. நான் என்ன சொல்றேன், முறைக்கிறாப்ல லைட்டை இழுத்து கட்டுங்க. இந்த பக்கம் சரிங்க. சரிங்களா? சரிங்க. ஆ, இழுத்து கட்டுங்க, பாருங்க எப்படி முறைக்கிறாப்ல பாருங்க. நம்ம பாத்தீங்களா, நீங்க கட்டும்போது பின்னாடி போறாப்ல. ஆ, அந்த பக்கம் அங்க போங்க. அங்க அங்க கூட்டி கட்டிருங்க. எங்க கை லூஸ் வச்சுனா? ஆமா, அப்படியே கட்டி சுத்திடுறாங்க. இல்ல இல்ல, அங்க கட்டிருக்கேன். இங்க பாருங்க. என் பக்கத்துல இருந்த கால் உதறோம், நான் பேச முடிச்சு ஒழுங்கா பேச முடியாது. கரெக்டு தானே? முதல் இந்த பக்கம் தான் வந்தேன். உங்களை இங்க இருந்தா கூப்பிட்டு, அப்பலாம் இது எங்க இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு. நான் பார்க்கவே இல்லை. படுத்திருக்குங்க. படுத்திருக்கோம். அப்போ உங்களை பார்த்துருக்காது. வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். சரி, சொல்லுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி வியாபாரி தான். ஆமாங்க. அவரு யாருங்க அங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் நம்ம டிரைவருங்க. சரிங்க. அவர் அவரு கூப்பிட்டு வந்துருக்காங்களா? இல்லை இல்லை, அவர் நைட் ஃபுல்லாக கார் விட்டு வந்தோம். போயிட்டு வந்துங்க. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு போயிட்டு வந்தோம். சரிங்க. அப்புறம் வரும்போது சேலத்தில் வந்தோன்னு அண்ணா அவர் பார்த்து பேசிட்டு இருந்தேன். சரிங்க. ஒரு சார் நைட்டு சரியாக தூங்கலை, கொஞ்சம் டயர்டாக இருந்தார். சரிங்க. நான் கார்லேயே ஏசியை போட்டுருங்கண்ணேன். அப்புறம் தோட்டம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நான் தோட்டத்துக்கும் வந்தவர் தான் அந்த நெல்லிக்காய் ரெண்டு பறித்து சாப்பிட்டுட்டு அப்படி போய் உட்காருன்னாரு. சரிங்க. நான் உட்கார வச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா, ஆடு இப்போ என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? ஆடு போகிறது எடை எடையாகவும் கொடுக்குறேங்க, அப்படியே ஒரு மதுப்பாகவும் கொடுத்துருங்க. மது கொடையா கொடுக்குறீங்களா? வேற வந்து இலவசமா கொடுக்க முடியும்? நாம வளர்த்து அவங்களுக்கு எப்படி எப்படி இலவசமா கொடுக்க முடியும்? நமக்கு யாராவது இப்படி கொடுக்குறாங்களா? கவர்மெண்ட் கொரோனா கவர்மெண்ட் ஆடு ஃப்ரீயா கொடுத்ததா இல்லையா முன்னாடி? ஆடு அவங்களுக்கு கொடுத்துச்சு, எல்லாத்துக்குமா கொடுத்துருச்சு. சில பேருக்கு கொடுக்குது, சில பேருக்கு கொடுக்கறது இல்ல. அதுக்குதான் அது அதிர்ஷ்டம் வேணுங்க. கவர்மெண்டே குறை சொல்றீங்க. அப்ப நீங்க கவர்மெண்ட் குறை சொல்றீங்க. இருக்கிறீ செய்யறாங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சு கூடாது. சொல்லுங்க. நாங்க இதே மாதிரி ஆளெல்லாம் வளர்த்துக்கிறோம். சரிங்க. சரிங்களா? ஆட்டுக்காரால மேல கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மாடா கேள்விப்பட்டு, சின்ன வயசுல கேள்விப்பட்டேங்க. படங்க ஆட்டுக்காரால மேல படம் தெரியுமா தெரியாதா? படங்க சின்ன வயசுல பாத்ததுங்க. ஏனுக்கு போய் சொல்றீங்க? ஸ்ரீதியா வயசுக்கும் போய் சொல்லுங்க. 50 வயசு 20 வயசு அதிகமா இருக்கும். இருந்தாலும் அந்த சீதா படத்துக்கெல்லாம் போறது இல்லைங்க. போறது இல்லை. போறது இல்லைங்க. ஆட்டுக்காரால மேலாம் தமிழ்நாட்டுல உறவுக்கு தெரியுங்க. கேள்விப்பட்டுக்கிறேங்க. பாட்டி அவங்களோட கதை தானுங்க. அப்படிங்களா? ஆமா, இந்த பாட்டி அவங்கள பார்த்துதான் அந்த இயக்குனர் வந்து இதாகி, ஆஹா இது நம்ம கதை பண்ணலாம் போய் இது பண்ணி அந்த கதை எடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்க பாட்டிங்க. சரிங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பாவை பத்தி சொல்லணும்னா,
உழைப்புனா உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்புங்க. சரிங்க, கடைசியா ஒன்றும் மிச்சம் பண்றதுக்கு ஒண்ணும்ல, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து வித்து என்னங்கிறீங்க, திடீர் ஒரு நோவு வந்துச்சுன்னு என்ன ஆகும், என்னங்க பண்றது, நம்ம பொழப்பு அப்படி விவசாய பொழப்பா விவசாயம் இப்படியே கஷ்டப்பட்டு வளர்க்க முடியும், என்னங்க பண்ண முடியும், நமக்கு ஒரு நேரம் வரணுமா வரக்கூடாதா, கண்டிப்பா வரணுங்க, நம்ம வாழ்க்கை மாறணுமா மாறக்கூடாதா, மாறணும், ஆறு வேண்டாங்கடா, இவ்வளவு ஆறுனா பரவாயில்லதான் மாறும், நான் வந்திருக்கேன், ம், சரி சொல்லுங்க, அதுக்குதான் நான் வந்திருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடு விற்கிறதுக்கு பதிலா, சரிங்க, சூப்பரான ஒரு யோசனை சொல்றேன் சொல்லுங்க, நான் ஒரு ஆடு ஒரு 10 உருப்படி உங்களுக்கு கொண்டு தரேன், சரிங்க, நீங்க எனக்கு வியாபாரிகளை பார்த்து வித்து கொடுங்க, சரிங்க, பண்ண முடியுமா, பண்ணுவாங்க, புரியுதானே சொல்றது, ஆமா, உங்களுக்கு எப்படி 10 ஆடு, எனக்கு எப்படி 10 ஆடுன்னா 1000 ஆடு இருக்குங்க, வளர்த்துறீங்களா, இல்ல இல்ல வளர்க்கறது இல்ல, வளர்த்தாம எப்படி உங்களுக்கு ஆடு வரும், அதுக்கு அதெல்லாம் எதுக்கு சொல்றது மட்டும் முதல் கேளுங்க, சும்மா குறுக்க கிராஸ் குவஸ்டின், நீங்க வக்கீலா, வக்கீல் நீங்க என்ன, இது திடீர்னு 10 ஆடு கொண்டு வந்து வித்து கொடுன்னா நான் எதை வச்சு நம்புறது உங்களை, எங்க நான் தான் உங்களை நம்புவேன், 10 வித்துட்டு காசு வந்து நீங்க ஓடி போயிட்டீங்க ஊரு விட்டு, கிடைக்கும் அது எதுக்கு உங்களுக்கு, ஏப்பா இருந்தாலும் டவுட்டா இருக்குது எனக்கு, என்ன டவுட், எனக்கு இவ்வளவு வெள்ளையும் சொல்லி இவ்வளவு நீட்டா வந்து பேசிட்டு இருக்க, மறுவாதியா பேசிட்டு இருக்க, என்ன உங்களுக்கு டவுட் இருக்கு மேல, இருந்தாலும் ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படிதான் சுத்துறாங்க, இந்த அது உங்க ஊர்லதான் அப்படி இருக்கலாம், நம்ம அப்படி கிடையாது, சரிங்களா, கஷ்டப்பட்டு ஆடு வளர்த்து 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 எவ்வளவு கஷ்டப்படுறது, என்ன பண்றது பொழப்பு அப்படியே, நான் என்ன சொல்ல, நாலு பக்கம் வந்து ஆடு திருடி கொண்டு குடுக்குறேன், என்னது நீ திருடி கொண்டாந்து குடுக்குறியா, ஏ என்ன நிறைய நீ அப்படி நினைக்காத, கரெக்டா 6 ஆடு வளர்க்குறாங்க, எந்த ஊர் ஆடு எந்த ரகம் ஆடு, இந்த ஆடு இந்த ஊர்ல தான் வளரும் அப்படிங்கறது எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும், காசுக்கு மயங்காத ஆளே இங்க கிடையாது, அப்படி சொல்றதே கேளுங்க, மத்தனம் போனா 500 நம்ம 400 கொடுத்தோம்னா முட்டாட்டம் வாய் மூடி வாங்கிட்டு போயிடுவாங்க, யாரு அப்பெல்லாம் பண்ண முடியாது, இந்த வியாபாரம் எல்லாமே உஷாரா இருக்கிறாங்க, ஆட்டுக்காரங்களுக்கே தெரியாம புடி தைரியா இருக்கு, எப்படி இருக்கும், நீங்க இப்ப கலர் விஸ்தானம் கண்டுபிடிப்பீங்க, ஆமா நீங்க கலர் விஸ்தானம் கண்டுபிடிப்பீங்க, நம்ம ஆடு எல்லாமே ரோஸ் கலர்ல இருக்கும், எப்படி ரோஸ் கலர் இருக்கும், தலைக்கு டை அடிக்கிறாங்களா இல்லையா, ஆமா தலைக்கு டை என்ன கருப்பு கலர் கருப்பு கலர் அடிக்கிறாங்க, என்ன இதா இதா பட்டி காட்டாங்கிறது, கிராமத்துல இருந்தா இப்படிதான் உங்களுக்கு தெரிஞ்சு கருப்பு தான், இங்க எதாங்க போறது, உங்களுக்கு தெரிஞ்சதான், நான் டை அடிச்சு ரோஸ் கலர் டை அடிச்சு ஆடு கொண்டு விட்டுறேன், நம்ம ஆடு எல்லாமே ரோஸ் கலர்ல இருக்கும், ஒரு புது புரட்சி, விவசாய கஷ்டப்படுத்தி வளர்றாள் தூக்கிட்டு வர அளவுக்கு கல்லஞ்சிக்காரன் கிடையாது, ஒரு ஆடு ஒரு நிமிஷம் ஒரு ஆடு வளர்க்கணும் கஷ்டம், ஆடு வளர்க்கணும் தெரியும், அங்க ஒரு 4 ஆட்டுக்குட்டி விட்டு வந்துருவேன், 8 ஆட்டுக்குட்டி விட்டு வந்துருவேன், சரிங்களா,
அப்ப ஆடு கணக்கு போட்டு பாப்பாங்க. சரி ஒரு ஆடு எடுத்துட்டு போயிட்டான் திருட போய் தொலைற முடியும். எட்டு ஆட்டு கூட்டிட்டு போயிருக்கா, எட்டு ஆடு குட்டி வளர்ப்பாங்களா? எட்டு ஆடு குட்டி பெருசாகுமா? எட்டு ஆடு குட்டி பெருசாகும் போது திரும்ப நாலு ஆட்டு குட்டியில ஓட்டிட்டு வந்துருவனுங்க. நானும் கூஞ்சேர்ந்து உங்களை கூட்டு கூட்டி சேர்றதா நான் சொல்லி நீங்களும் நானும் திருட்டு தம்பி சம்பாதிக்கிறோமா இல்லையா? சாமி நீ போய் திட்டிட்டு வர, நான் திருடிட்டு வரல. நான் திருடல, நான் கொடுத்தா நீங்க விப்பீங்கல்ல? நான் சொல்லி வித்தா நம்ம வித்து அதுக்கு திருட்டு தம்பி சம்பாதிக்கிறோம்ல, அந்த காசை வச்சு நம்ம ஆட்டுக்குட்டி வாங்கி விடலாங்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது அவங்களே பழச்சிட்டு போறாங்க. அவங்களே பழச்சிட்டு போறாங்க, அவங்களே பழச்சிட்டு போறாங்க. உங்களுக்கு அது வேண்டியது எனக்கு வேண்டாம். வேணவே வேண்டாம் வேண்டாம். என்னவோ பண்ணிக்க, ஜாவு காசே வேண்டாம். நீ கிளம்பு. நீ சொல்ல வருது சாமி, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். ஒரு ஆளுக்கு முந்நூறுவா கூட நீங்க எடுத்து சாமி, எனக்கு 1000 ரூபா கூட வேணாம் சாமி. நீ கிளம்பு சாமி, நான் என் வேலையை பாக்குறேன். காலையில பசிக்குது, சாப்பாடு ஆக்கி வச்சுட்டேன். என்ன குழம்புங்க? பருப்பு குழம்புங்க. பருப்பு குழம்பு சாப்பாடு நானும் ஒட்டுமா சாப்பிடுவேன். பசி ஆகிடுச்சு, சாப்பிட்டு உங்க சாவு காசுமே எனக்கு வேண்டாம். அப்படியே நீ கிளம்புற, நான் இப்படியே கிளம்புறேன். சரி சந்தோஷம், சரிங்களா? ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் வாங்க, இங்க வாங்க ஒரு நிமிஷம். ஆமா, இது என்ன நீ பண்ற காலங்காத்தில எப்படி ஆவடி பண்ற? ஒண்ணும் இல்ல, உனக்கு கேட்கணும் நினைச்சேன். இங்க நிறைய ஷார்ட் பிலிம்ல எடுத்திருக்காங்களா? நிறைய பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் நடிச்சிருக்கீங்களா? படத்துல நடிச்சிருக்கிறேன். சொல்லுங்களா?